பாட்னாவில் நடந்த எதிர்கட்சிகள் கூட்டத்தில் கலந்துகிட்ட கட்சிகளினுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பற்றி வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். கட்சிகளினுடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும்னா எந்தெந்த கட்சிகள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூட்டணிக்காக சீட்டுகளை கூட நாங்கள் தியாகம் பண்ண தயார் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கார். உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி என்ன தியாகத்தை செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹிந்துஸ்தான் கி நீவ் பர் ஆக்ரமன் ஹோ ரஹா ஹை, விசார்தாரா கி லடாயி ஹை ஔர் இஸ்மே ஹம் சப் ஏக் சாத் கடே ஹை. मगर हमने ये निर्णय लिया है कि हम एक साथ काम करेंगे. ये अब बहुत गहरी तरीके से आगे बढ़ने जा रहे हैं. புனேடி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். பாட்னாவில் எதிர்கட்சிகளினுடைய கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆம் ஆத்மி கட்சி வந்து அதுக்கு பிறகு ஒரு மனஸ்தாபத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. டெல்லி அரசினுடைய அதிகாரத்தை குறைக்கிற மாதிரி மத்திய அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்துக்கு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னா அடுத்த கூட்டத்தில் வந்து நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி வந்து தேர்தல் தொடர்பான பேச்சுக்களும் வந்து அங்கே பேசப்பட்டுருச்சு. தொகுதிகளை வந்து எப்படி பிரிச்சுக்கலாம், கூட்டணிகளை எப்படி அமைக்கலாம், பொது வேட்பாளர் நிறுத்தலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு கூட்டத்தில் பேசப்பட்டுச்சு அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்கார். கூட்டணியாக அமைக்க முடியவில்லை என்று சொன்னால் தொகுதி பங்கீடுகளை மட்டும் செய்து கொள்ளலாம், அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் பொது வேட்பாளர் அறிவித்துக் கொள்ளலாம், தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் என்பது சரியான நிலைப்பாடாக இருக்க முடியாது. அரசியல் கட்சிகளுக்கிடையே குறைந்தபட்சம் செயல் திட்டம் வகுக்கப்பட வேண்டும். இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய ஒருங்கிணைந்த நடவடிக்கை குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற வரிசையாக நான் அந்த கூட்டத்தில் பேசுகிற போது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து தொகுதிகள் வந்து எப்படி பிரிக்கப்படும், காங்கிரஸ் கட்சியும் மற்ற கட்சிகளும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற 543 மக்களவை தொகுதிகளையும் வந்து ஒரு 4 கேட்டகரியாக பிரிக்கலாம், ஒரு 4-5 கேட்டகரியாக பிரிக்கலாம். காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற போட்டி மட்டும் இருக்கிற தொகுதிகள், காங்கிரஸ் கூட்டணி வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற போட்டி இருக்கிற தொகுதிகள், மாநில கட்சிகள் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற போட்டி இருக்கிற தொகுதிகள், காங்கிரஸ் வெர்சஸ் அலையன்ஸ் பார்ட்டிஸ் அதாவது பாட்னா எதிர்கட்சிகள் கூட்டத்தில் கலந்துக்கிட்ட கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்கள வந்து எதிர்கொள்கிறது, இல்லைன்னா காங்கிரஸோட வேறு மாநிலங்களில் கூட்டணியில் இருந்து ஒரு மாநிலத்தை மட்டும் எதிர்த்து போட்டியிடுற கட்சிகள் இருக்கிற கட்சிகளை வந்து எதிர்த்து போட்டியிடுற அந்த தொகுதிகள், அதே மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சி வெர்சஸ் மாநில கட்சிகள் அப்படின்னு இருக்கிற தொகுதிகள், இந்த கேட்டகரியிலெல்லாம் வந்து தொகுதிகளை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா கட்சிகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளால் வர முடியும். முதல்ல வந்து காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற போட்டி இருக்கிற தொகுதிகள்னு பார்த்தோம்னா ஒரு 156 தொகுதிகள் வந்து இருக்குது. மொத்தம் இருக்கிற 543 தொகுதிகளில் 156 தொகுதிகள் வந்து காங்கிரஸும் பாஜகவும் நேரடியாக மோதுகிற மாதிரி இருக்கும். நம்ம இதை வந்து மாநில வாரியாக தான் பிரிச்சிருக்கோம். மொத்தம் வந்து 10 மாநிலங்களில் இருக்கிற 156 தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற போட்டி தான் இருக்கும். என்னென்ன மாநிலங்கள்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற 29 தொகுதிகள், ராஜஸ்தானில் இருக்கிற 25 தொகுதிகள், குஜராத்தில் இருக்கிற 26 தொகுதிகள், கர்நாடகாவில் 28, உத்தரகாண்டில் 5, சத்தீஸ்கரில் 11 தொகுதிகள், அசாமில் 14 தொகுதி, கோவாவில் 2 தொகுதி, ஹிமாச்சல் பிரதேசத்தில் வந்து 6 தொகுதி, ஹரியானாவில் வந்து 10 தொகுதி. இந்த 156 தொகுதிகள்லையும் இந்த 10 மாநிலங்கள்லையும் வந்து காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிறது தான் போட்டியே. மமதா பானர்ஜி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கிற அல்லது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியால் தான் பாஜகவை எதிர்க்க முடியும் அப்படிங்கிற தொகுதிகளில் வந்து நாங்கள் காங்கிரஸை ஆதரிக்க தயாராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது வந்து இந்த மாநிலங்களில் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக மாநிலங்களை எடுத்து பார்த்துருக்கோம். இதை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் இருக்கிற சில தொகுதிகளையும் வந்து காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு நிலை வரலாம். நம்ம மொத்தமாக வந்து மாநிலங்களை எடுத்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த 156 தொகுதிகளையும் வந்து காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி போட்டி தான். இந்த இடத்துல வந்து நாங்கள் காங்கிரஸ் ஆதரிக்க தயாராக இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிற டோனை மற்ற கட்சிகள் எடுத்திருக்காங்க. ஏன்னா இதில் வந்து ராஜஸ்தானில் வந்து பிற கட்சிகளுக்கு செல்வாக்கு உண்டு. உதாரணத்துக்கு இன்னைக்கு பாட்னா எதிர்கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்ட சமாஜ்வாதி கட்சிக்கு வந்து ராஜஸ்தானில் செல்வாக்கு உண்டு. கோவாவில் வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி மற்ற கட்சிகளுக்கும் வந்து அங்கே செல்வாக்கு உண்டு. அந்த கட்சிகள் காங்கிரஸை ஆதரிக்க தயார் அப்படிங்கிற ஒரு டோனை எடுத்திருக்காங்க. அடுத்த விஷயம் வந்து அது கொஞ்சம் சிக்கல் இல்லாத ஏரியா, காங்கிரஸ் கூட்டணி வெர்சஸ் பாஜக. காங்கிரஸுக்கு வந்து அந்த மாநிலங்களில் வந்து கூட்டணி இருக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பாட்னா எதிர்கட்சி கூட்டத்தை முடிச்சுட்டு சென்னையில் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா எங்கே எல்லாம் வந்து எந்த கட்சிகள் எந்த மாநிலத்தில் எந்த கட்சி வலுவாக இருக்கோ அந்த கட்சியினுடைய தலைமையில் வந்து நம்ம கூட்டணி வச்சுக்கலாம். எந்த மாநிலத்தில் எந்த கட்சி செல்வாக்குடன் இருக்கிறதோ அந்த கட்சி தலைமையில் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம். காங்கிரஸ் கட்சி வந்து அதை பல மாநிலங்களில் செயல்படுத்தியும் இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு திமுக தான் தலைமை. இங்கே வந்து அது
திமுக கூட்டணி தான். அதே மாதிரி வந்து ஜார்க்கண்டில் அந்த கூட்டணிக்கு தலைமை யூபிஐக்கு வந்து தலைமை தாங்கிறது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான். அங்கே வந்து அது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி தான். அதே மாதிரி வந்து மகாராஷ்டிராவில் அவங்க அந்த மகாகட்பந்தன் அமைச்சிருக்காங்க, அதுவும் வந்து கூட்டணிக்கு வந்து சிவசேனாவோ இல்லை தேசியவாத காங்கிரஸோ தான் தலைமை இருக்கிற ஒரு சூழல் இருக்கும். அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 8 மாநிலங்கள் இருக்குது. அங்கே வந்து 154 தொகுதிகள் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய 40 தொகுதி, மகாராஷ்டிராவில் இருக்கிற 48 தொகுதி, பீகாரில் இருக்கிற 40 தொகுதிகள், ஜார்க்கண்டில் இருக்கிற 14 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீர், லடாக் இந்த பகுதிகளை சேர்த்த வந்து 6 தொகுதிகள்லையும் வந்து காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. அதே மாதிரி அருணாச்சல பிரதேசம், திரிபுரா, மணிப்பூர் இந்த 3 மாநிலங்கள்லையும் வந்து தலா 2 தொகுதிகள் இருக்குது. இந்த 154 தொகுதிகள்லையும் காங்கிரஸ் கூட்டணி வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்குது. அவங்க கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீடை ஏற்படுத்தி தேர்தலை சந்திக்கிறதுனால இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்கும் வந்து லாபம் இல்லாமல் இன்னொருத்தர் ஆதரிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற போட்டி இருக்கிற அந்த 156 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கிறது அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ், அகிலேஷ் யாதவ் இவங்கெல்லாம் முடிவெடுத்தாங்கன்னா அதனால வந்து அவங்களுக்கு நேரடியாக எந்த பலனும் இல்லை. பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே புள்ளியில் மட்டும்தான் வந்து அவங்க அங்கே காங்கிரஸ் ஆதரிக்கிற ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து கூட்டணிகளுக்குள்ளே ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கணும், கூட்டணிகளுக்குள்ளே வந்து தொகுதியை பங்கீடு பண்ணியிருப்பாங்க. இந்த 8 மாநிலங்களில் 154 தொகுதிகளில் வந்து பெருசாக சிக்கல் இருக்காது. அடுத்த இடம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. அடுத்த கேட்டகரி மாநில கட்சிகள் வெர்சஸ் பாஜக. மாநில கட்சிகள் அங்கே ரொம்ப வலுவாக இருப்பாங்க, அவங்க தான் வந்து பாஜகவுக்கு சவால் கொடுக்குற ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்படியான இடத்துல வந்து 4 மாநிலங்கள் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற 80 தொகுதி, மேற்கு வங்காளத்தில் இருக்கிற 42 தொகுதி, டெல்லியில் இருக்கிற 7 தொகுதி, ஒடிசாவில் இருக்கிற 21 தொகுதி. இதில் வந்து நம்ம ஒடிசாவை ரூல்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா ஒடிசாவில் வந்து போட்டி அப்படிங்கிறது பிஜு ஜனதா தளத்துக்கும் பாஜகவுக்கும், அங்கே வந்து காங்கிரஸுக்கு பெரிய அளவில் ரோல் இல்லை. பிஜு ஜனதா தளத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கட்சிகள் கூட எப்போவுமே சேர்ற கட்சி கிடையாது. ஒருவேளை வந்து மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டால் தேவைக்கேற்ப முடிவெடுக்கிற கட்சி தான் அது. அதனால வந்து அவங்க பாஜக கூடையும் சேரமாட்டாங்க, எதிர்கட்சிகளுடைய கூட்டணி கூடையும் சேரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒடிசாவை வந்து இந்த லிஸ்ட்ல நம்ம ரூல்ட் அவுட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 3 மாநிலங்களை பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து 80 மக்களவை தொகுதிகள் இருக்கு. இந்தியாவை யார் ஆளுறது அப்படிங்கிறத வந்து பெருமளவில் தீர்மானிக்கிறது வந்து அந்த மாநிலம் தான். அந்த மாநிலத்திலிருந்து தான் தொடர்ச்சியாக வந்து பிரதமர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து 80 மக்களவை தொகுதிகள் இருக்கு. அந்த மாநிலத்திலிருந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் வந்து பாட்னா எதிர்கட்சிகள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கார். அங்கே வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் அமைப்பு இருக்குது. 2022 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனியாகவே போட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களால வந்து அங்கே பெரிய அளவில் ஷைன் பண்ண முடியல. பிரியங்கா காந்தியை களத்தில் இறக்கியுமே அவங்களால வந்து அங்கே பெரிய அளவில் ஷைன் பண்ண முடியல. இப்போது சமாஜ்வாதி கட்சிக்கு காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவை கொடுக்குமா? ஏன்னா வந்து அங்கே காங்கிரஸுக்கு வந்து அமைப்பு இருக்குது. 80 தொகுதிகளையும் வந்து அவங்களால வேட்பாளரை நிறுத்த முடியும். ஓட்டு வாங்குறாங்க இல்லை அப்படிங்கிறது அடுத்த விஷயம், ஆனால் 80 தொகுதியிலையும் அவங்களால வேட்பாளர் நிறுத்த முடியும். அப்படியான ஒரு சூழலில் சமாஜ்வாதி கட்சியோட கூட்டணிக்காவது போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியமானது. அங்கே கூட்டணி அமைக்கிறதுலையும் அவங்களுக்கு சிக்கல் இருக்குது. அதை தாண்டி அவங்களால வந்து தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கி சமாஜ்வாதி கட்சியை ஆதரிக்கவும் முடியாது. ஸோ ஸ்டாலின் வந்து கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து சொல்லியிருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், நம்ம வந்து கூட்டணி அமைக்க முடியாத மாநிலங்களில் தொகுதி பங்கீடு பண்ணிக்குவோம், இல்லைன்னா பொது வேட்பாளர் நிறுத்துவோம். அப்படியான இடங்களுக்கு வந்து கட்சிகள் நகர்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து இங்கே இருக்கும். இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி வந்து 80 தொகுதிகளையும் தியாகம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும். காங்கிரஸ் அந்த காலை எடுக்குமா அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து வெஸ்ட் பெங்கால். இன்னும் வந்து சிக்கலுக்குள்ளாகிற ஒரு இடம் வந்து வெஸ்ட் பெங்கால் தான். அங்கே வந்து 42 மக்களவை தொகுதிகள் இருக்குது. திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே வலுவாக இருக்காங்க, அவங்க தான் ஆளும் கட்சி. நம்பர் 2 அங்கே இருக்கிறது வந்து பாஜக தான். அதற்கு அடுத்த இடங்களில் வந்து அங்கே காங்கிரஸ் கட்சிக்கும் அமைப்பு இருக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அமைப்பு இருக்குது. அந்த மாநிலத்தில் மேற்கு வங்காளத்தில் வந்து கடந்த காலத்தில் திரிணாமுல் காங்கிரஸும் காங்கிரஸும் வந்து கூட்டணியில் இருந்திருக்காங்க. 2011 திரிணாமுல் காங்கிரஸ் முதல் முறை ஆட்சிக்கு வந்தப்போ மம்தா பானர்ஜியினுடைய அமைச்சரவையில் காங்கிரஸ் அமைச்சர்களே இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த கூட்டணி முறிஞ்சது. அங்கே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கூட கூட்டணி அமைக்க முடியாது. ஏன்னா மார்க்சிஸ்ட் கட்சியை வீழ்த்திட்டு தான் மம்தா பானர்ஜி வந்து அங்கே முதலமைச்சராகவே ஆயிருந்தாங்க. அந்த ரெண்டு கட்சிகளும் கூட்டணி அமைக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியுமே வந்து மம்தா கூட கூட்டணி அமைக்கிறதுக்கான சூழல் அங்கே இல்லை. ஆனால் மார்க்சிஸ்ட்டும் காங்கிரஸும் வந்து கூட்டணி அமைக்க முடியும். அவங்க ஆல்ரெடி கூட்டணியில் தான் இருக்காங்க. 2023 இந்த வருஷம் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலோடு சேர்த்து மேற்கு வங்காளத்துலேயும் ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது. அங்கே வந்து காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருந்தது. அந்த உறுப்பினர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரிணாமுல் காங்கிரஸ்லையும் போய் சேர்ந்திருந்தார். அங்கே வந்து இந்த 3 கட்சிகளுக்கும் ஒரு முரண்பாடு இருக்குது. மம்தா முன்வைக்கிற இது என்னென்னா
காங்கிரஸ் வலுவாக இருக்கிற தொகுதிகளில் நாங்கள் வந்து காங்கிரஸ் ஆதரிக்கிறோம், நாங்கள் வலுவாக இருக்கிற அதாவது மாநில கட்சிகள் வலுவாக இருக்கிற தொகுதிகளில் காங்கிரஸ் எங்களை ஆதரிக்கணும். காங்கிரஸ் கட்சிக்கு இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த 42 தொகுதியிலையும் அவங்க வேட்பாளரை போடாமல் பின்வாங்கணும். ஏன்னா வந்து கூட்டணி வந்து இங்கே சாத்தியமே இல்லை. திரிணாமுல் காங்கிரஸ், காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் அப்படிங்கிற கூட்டணி வந்து இங்கே சாத்தியமே இல்லை. காங்கிரஸும் மார்க்சிஸ்ட்டும் கூட்டணி வச்சு தனியாக போட்டிட்டாங்க அப்படின்னா அது மம்தா பானர்ஜிக்கு சிக்கல். ஏன்னா அந்த 42 தொகுதிகளிலையுமே வந்து அவங்களால 5000 ஓட்டு, 10000 ஓட்டு, 15000 ஓட்டு வாங்க முடியும். அவங்களுக்கு விழுகிற எல்லா ஓட்டுமே வந்து பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் தான் அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் கட்சி வெஸ்ட் பெங்காலையும் தியாகம் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படலாம். இதை மேற்கு வங்காளத்தில் இருக்கிற அந்த மாநில காங்கிரஸ் கமிட்டி ஒத்துக்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த மாநிலம் வந்து டெல்லி. டெல்லியில் வந்து 7 மக்களவை தொகுதிகள் இருக்குது. அங்கே ஆம் ஆத்மி தான் பெரிய கட்சி. ஒருவேளை வந்து அங்கே காங்கிரஸ் கட்சி தனியாக நின்னாலும் அவங்களால வந்து எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்த முடியாது. அவங்களால வந்து பாஜகவையும் ஆம் ஆத்மியையும் மீறி வந்து அங்கே ஜெயிச்சிட முடியாது. 2014 டெல்லியில் இருக்கிற 7 தொகுதிகளையுமே வந்து பாஜக ஜெயிச்சிருந்தது. அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் வந்து கூட்டணி வைக்கிறதுலையும் சிக்கல் இருக்குது. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற பேரில் அவங்க தனியாக நின்று பழக்கப்பட்டுட்டாங்க. அதுதான் அவங்களுடைய வலிமையும் கூட. ஸோ அவங்களால காங்கிரஸோட கூட்டணி வைக்க முடியாது. அந்த மாநிலத்திலையுமே வந்து 7 தொகுதிகளிலையும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை நிறுத்தாமல் இருக்கிற ஒரு சூழல் ஏற்படும். அந்த முடிவை வந்து டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் ஒத்துக்குமா? ஏன்னா மத்திய அரசு டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரத்தை குறைக்கிற மாதிரியான ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வரும்போது அதுக்கு வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலை எடுத்ததே டெல்லி மாநில காங்கிரஸ் கமிட்டி தான். இதை வந்து மல்லிகார்ஜுன கார்கே கூடையும் ராகுல் காந்தி கூடையும் அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சுவார்த்தை நடத்தின பிறகும், நீங்கள் வந்து அந்த அவசர சட்டத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர் வச்ச பிறகும் வந்து இன்னும் மல்லிகார்ஜுன கார்கேவும் காங்கிரஸ் கட்சியும் அது மேலே முடிவெடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே டெல்லி மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய அழுத்தம் தான். அவங்க வந்து நீங்கள் இதை ஆதரிக்காதீங்க, அதாவது ஆம் ஆத்மி கட்சியினுடைய கோரிக்கையை ஆதரிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு குரலை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழலில் ஆம் ஆத்மிக்கு பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே புள்ளியில் இருந்து ஆம் ஆத்மிக்கு 7 தொகுதிகளையும் விட்டு கொடுக்குற முடிவை டெல்லி காங்கிரஸ் கமிட்டி எடுக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. இதையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது. அடுத்து ஒரு மாநிலம் வந்து அது சிக்கல் தான், பெரிய அளவில் எதிர்கட்சிகளினுடைய அந்த நோக்கத்துக்கு சிக்கலாக இருக்காது. கேரளா. கேரளா எப்படின்னா காங்கிரஸ் வெர்சஸ் அலையன்ஸ் பார்ட்டிஸ், அதாவது மற்ற மாநிலங்களில் காங்கிரஸோட வந்து அவங்களுக்கு கூட்டணி இருக்கும். ஆனால் அந்த மாநிலத்தில் வந்து அவங்க காங்கிரஸும் அவங்களும் தான் வந்து 1-2 இடத்துல இருப்பாங்க. எந்த கட்சின்னு பார்த்தா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. திரிபுராவில், தமிழ்நாட்டில், மேற்கு வங்காளத்துல எல்லாம் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் வந்து ஒரே கூட்டணியில் தான் இருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும். ஆனால் கேரளாவில் வந்து அவங்க தான் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அங்கே ஆளும் கட்சி, காங்கிரஸ் வந்து பிரதான எதிர்கட்சி. 2019 மக்களவைத் தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் இருக்கிற 20 தொகுதிகளில் வந்து 19 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருந்தது, 1 தொகுதியை வந்து மார்க்சிஸ்ட் கட்சி ஜெயிச்சிருந்தது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து அவங்க போட்டி அவங்க எப்படி தொகுதி பங்கீடு பண்ண போகிறாங்க, இல்லை ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டு பார்த்துட்டு எந்த தொகுதி வந்தாலும் அது பாஜகவுக்கு எதிரான இடத்துல தான் போக போகுது அப்படிங்கிற இடத்துல முடிவெடுக்க போகிறாங்களாங்கிறது முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து காங்கிரஸ் கட்சி வெர்சஸ் ஸ்டேட் பார்ட்டிஸ். அங்கே வந்து பாஜகவுக்கு பெருசாக ஹோல்டு இருக்காது. பாஜக வந்து 3வது 4வது இடத்துல இருந்து காங்கிரஸ் வெர்சஸ் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கேட்டகரியில் பார்த்தோன்னா ரெண்டு மாநிலங்கள் வருது. அங்கே 30 தொகுதிகள் இருக்குது, தெலங்கானாவும் பஞ்சாபும். தெலங்கானாவை பொறுத்த வரைக்கும் பாரத ராஷ்டிரிய சமிதி தான் வந்து அங்கே ஆளும் கட்சி, சந்திரசேகர ராவோடது. காங்கிரஸ் வந்து அங்கே பிரதான எதிர்கட்சி. அங்கே வந்து பாஜகவுக்கு 3வது இடம் தான். அங்கே வந்து 17 மக்களவை தொகுதிகள் இருக்குது. அதில் வந்து காங்கிரஸ் கட்சி எவ்வளவு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த கூட்டணிக்கு ஆடான்னா சந்திரசேகர ராவ் வந்து என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது தெரியல. அவரும் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி வேணும்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து காங்கிரஸையும் ஏற்றுக்க ரெடியாக இல்லை. ஸோ தெலுங்கானாவில் நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து எதிர்கட்சிகளினுடைய கூட்டணியை பெரிய அளவில் வந்து பாதிக்காது. அடுத்து பஞ்சாப். அங்கே வந்து முதலிடத்தில் வந்து ஆம் ஆத்மி கட்சி ஆளும் கட்சியாக இருக்குது, பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ். 3வது இடத்துல சிரோன்மணி அகாலிதளம் இருக்காங்க, பாஜக வந்து 4வது இடம் தான் அப்படிங்கிறதுனால இங்கே நடக்கிற விஷயங்கள் ஒருவேளை அங்கே ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் வந்து அங்கே என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம், மேலே வந்து மக்களவைத் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு உறுப்பினர்களை வச்சு முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற டோனை எடுத்தாங்கன்னா பஞ்சாப்லேயும் வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல் இல்லை. பஞ்சாப்பும் வந்து இந்த எதிர்கட்சிகளினுடைய ஒருங்கிணைந்த கூட்டணி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் போயிடும். மிச்சம் இருக்கிற தொகுதிகளில் வந்து ஆந்திரா மட்டும்தான் பெரிய மாநிலம். அங்கே வந்து காங்கிரஸுக்கும் பெரிய அளவில் ரோல் இல்லை, பாஜகவுக்கும் பெரிய அளவில் ரோல் இல்லை. அங்கே வந்து 2 மாநில கட்சிகள் தான் வந்து 1-2 இருக்காங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து அங்கே ஆளும் கட்சி ஆந்திர பிரதேசத்தில். அதே மாதிரி வந்து சந்திரபாபு நாயுடுனுடைய தெலுங்கு தேசம் கட்சி வந்து 2வது இடத்துல இருக்குது. அங்கே நடக்கிற மோதலும் வந்து எதிர்கட்சிகளினுடைய கூட்டணியை பெரிய அளவில் பாதிக்காது. ஏன்னா ஜெகனை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலுக்கு பிறகு யார் கூட போகிறது அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கலாம், எதிர்கட்சிகளினுடைய கூட்டணிக்கு போகிற ஐடியாவில் அவரும் கிடையாது. அங்கே நடக்கிற மோதல் எப்போ வந்து தேசிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னா
சந்திரபாபு நாயுடு கூட கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து பாஜக எடுத்திருக்கு. ஒருவேளை அது வந்து ஜெகன் கட்சி வெர்சஸ் பாஜக கூட்டணி அப்படின்னு மாறுச்சுனா வேணா இந்த விஷயங்களும் வந்து இங்கே தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்த ஒட்டுமொத்த சினாரியோலையும் பார்த்தாலே எதிர்கட்சிகள் பேசினதுக்கு பிறகு இந்த தொகுதிகளை முன் வச்சு பேசப்படுற விஷயங்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நான் சில ஆலோசனைகளை சொன்னேன் கூட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னென்னா, எந்த மாநிலத்தில் எந்த கட்சி வலுவாக இருக்கோ அந்த கட்சியினுடைய தலைமையில் கூட்டணி. ரெண்டாவது வந்து தொகுதி பங்கீடு, கூட்டணி இல்லைனாலும் நம்ம தொகுதி பங்கீடு பண்ணிக்கலாம். 1967 இங்கே அண்ணா பண்ண மாதிரி கூட்டணி இருக்காது ஆனால் தொகுதி பங்கீடு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணிக்கலாம். இல்லையா, நம்மளால் அதையும் பண்ண முடியலன்னா பொது வேட்பாளரை நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்வோங்கிற மூணு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதில் வந்து காங்கிரஸ் கட்சி தான் வந்து நிறைய தியாகங்களை பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா சில மாநிலங்களில் அவங்க பெரிய அளவில் ரோல் எடுக்காத ஒரு சூழலுக்கு போக வேண்டியது இருக்கும். காங்கிரஸ் தான் வந்து பாஜகவுக்கு அடுத்த பெரிய கட்சி அப்படிங்கிறதுனால இதை வந்து எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு காரணம் இருக்குது, எடுக்காமல் இருக்கிறதுக்குமான காரணங்களும் இருக்குது. காங்கிரஸ் கட்சி என்ன முடிவெடுக்க போகுது? ஏன்னா பாட்னா எதிர்கட்சி கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸினுடைய மௌனமே வந்து அவங்களுடைய நோக்கத்தை வந்து சந்தேகத்துக்குள்ளாக்குது, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு தெரிய விடாமல் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மொத்த சினாரியோலையும் கால் எடுக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சி தான். நாங்கள் வந்து தொகுதிகளை தியாகம் பண்ண தயாராக இருக்கோம், இது வந்து ஐடியாலஜிகளுக்கு இடையிலான போர் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதை காங்கிரஸ் கட்சி உண்மையிலேயே வந்து களத்தில் செயல்படுத்துமா, அவங்க வந்து கட்சிக்குள்ளே தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகளுக்கு இன்னும் பதில் தெரியலை. எதிர்கட்சிகள் ஒருங்கிணைவு அப்படிங்கிற இடத்துல இப்போ முக்கியமான முடிவெடுக்க போகிறது காங்கிரஸ் கட்சி தான். எதிர்கட்சிகளினுடைய இந்த கூட்டத்தினுடைய இரண்டாவது அமர்வு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் தான் நடக்க இருக்குது. அதுக்குள்ளே காங்கிரஸ் கட்சி இதில் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.